அனைவருக்கும் வணக்கம். மக்கள் திருப்பூர் மக்கள் மாமன்றத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அன்பர்களே, தமிழ் தாயும் தமிழ் அன்னையும் வாழ்த்தி, தமிழ் மொழியை வாழ்த்தி இந்நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். தொடர்ந்து திருப்பூர் மக்கள் மாமன்றத்தின் சார்பாக ஆன்மீக செய்திகளை, திருக்கோயில்களுடைய தல வரலாறுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் அருகில் இருக்கக்கூடிய ஐயா, அகவை முதிர்ந்த தமிழறிஞர் வின்சென்ட் ஐயா. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். அவர் தொடர்ந்து அற்புதமான வார இதழ்களில் அவர் ஏற்கனவே எழுதிய அந்த தல வரலாற்று சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. இன்றைய தலைப்புல நாம பார்க்கக்கூடிய ஐயா, இன்றைய தலைப்புல என்ன 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 திருக்கோயில் தல வரலாறு பார்க்கறோம்? இன்றைக்கு வந்து சென்னிமலை ஆண்டவர் பத்தி பார்க்க. ஓ, சென்னிமலை ஆண்டவர். நம்ம திருப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய சென்னிமலை, சென்னிமலை ஆண்டவரை பற்றிய தல வரலாற்றை பற்றி ஐயா சொல்லுவாங்க. சொல்லுங்க ஐயா. அதாவது கொங்குல வந்து ஏழு மலைகள் இருக்கு. ஆமா, இந்த கொங்கு ஏழு மலைகள்ல ஒன்றுதான், அதாவது இரண்டாவது இடம் பெறக்கூடியது இந்த சென்னிமலை. ஓ, சென்னிமலை. ஆமா, இந்த சென்னிமலை வந்து ஈரோட்டுக்கு பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஆமா ஆமா, ஈரோட்டுக்கு பக்கம்தான், 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு. ஆமா, இந்த சென்னிமலை அப்படின்னு இந்த மலைக்கு பேர் இருந்தாலும் அதனோட அடிவார்த்திக்கு இருக்கிற சின்ன ஊருக்கு சென்னிமலைன்னு பேர். ஓ ஆமா, அந்த ஊருடைய பேரும் சென்னிமலை தான். மலை பேரு சென்னிமலை, அடிவாரத்தில் இருக்க ஊருக்கும் மலை. இப்ப எப்படி பழனியில வந்து மேல பழனி மலை, கீழே வந்து திருவாவினம் குடின்றாங்க, அந்த மாதிரி இங்க அடிவாரத்துக்கும் ஒரு பெயர் இல்ல, அதே பெயர். ரெண்டாவது, இங்க மலையின் மேல இருக்கக்கூடிய இறைவன் கைலாசநாதர் அல்லது பெரிய நாயகியும் இறைவியா இருக்காங்க. இந்த சென்னிமலைக்கு வேற பெயரெல்லாம் இருந்தது அந்த காலத்துல, சிறகிரின்னு சொல்லுவாங்க. சிறகிரினா சிரம்னா தலை, கிரினா உயரம். இப்படி உயர்ந்த தலை. முன்னாடி நீங்க அந்த பேர் சொன்னீங்கல்ல, கைலாய கைலாசநாதர் அப்படின்னு சொன்ன சிவனை தானே குறிக்கும். கைலாசநாதர் சிவனை தான் குறிக்கும். ஆனா அவருக்கு அருகிலேயே இங்க முருகர் வந்து அமர்ந்திருந்தனால இங்க சென்னி ஆண்டவன் ஆயிட்டார். அதாவது சிவனும் முருகரும் சென்னி இருவரும் இணைந்த ஒரு தலமாக, அதாவது சிவனும் முருகரும் இணைந்த தலமாக இருப்பதால் அந்த ஒரு பெயர் வந்து வந்திருக்கு. அந்த சிவகரின்னு சொன்னாங்க. ஆமா, அடுத்தது சிவகரின்னு ஒரு பேர் கூட. ஓ, சிவகரிங்கிற பேரும் சென்னிமலைக்கு இருக்கு. அப்புறம் சென்னியங்கிரின்னு பேர். ஓ, சென்னியங்கிரி. கிரினாவே மலை. இப்ப நீங்க அந்த வெள்ளியங்கிரி மலை சொல்ற மாதிரி அந்த கிரி கிரினே வருது. அதாவது சிவனுக்குரிய அந்த முழுமையான தன்மை வந்து அந்த மலைக்கு இருக்குது. ஆமா, இங்க இந்த காடுனாவே எடுத்துட்டு அங்க சித்தர்கள் இருப்பாங்க போல. ஆமா, கொல்லிமலையில இப்படி சித்தர்கள். ஆமா ஆமா, அதே மாதிரி இங்கேயும் பல சித்தர்கள். ஆமாங்க, அந்த கோயிலுக்கு பின்பகுதியில உள்ளுக்கு போனீங்கன்னா அங்க நிறைய சித்தர்கள் தவம் இருந்த குகைகள் அந்த இது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது, இந்த மலையை பத்தி பேசணும்னா, இது கடல் மட்டத்தில் இருந்து ஒரு 1779 அடி உயரத்தில், 1779 அடி உயரத்தில் கடல் மட்டத்தில் இருக்கு. இருக்கு. அடப்பா, இவ்வளவு பெரிய மலை எப்படி ஏறுதுன்னு நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம் இல்ல. இருந்தாலும் அந்த முருகனையை போய் தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோட நம்முடைய குறைகளை எல்லாம் அங்கு தீர வேண்டும் என்ற ஒரு இதோட நம்ம போகும்போது அந்த கால்வழி அந்த மலைப்பே தெரியறது தெரியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்துல இந்த மாட்டு வண்டிகள் எல்லாம் வந்து அந்த இதுல அப்படியே படியில ஏறிட்டுலாம் போறதா? 1990 மாட்டு வண்டிகள், மாட்டு வண்டியில ஒருவர் மேலேயே ஏறி போயிட்டாரு. ஏறிச்சு மாட்டு வண்டியை, மாட்டு வண்டியே அந்த படியில மேல இழுத்துட்டு போயிருக்குதுன்னா அப்புறம் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தலமாக இருக்கும். அது ஒரு சாதனை தான். ஆமா, மிகப்பெரிய சாதனை. இங்க வந்து விஸ்வநாத விசாலாட்சிக்கு அந்த உள்ள நுழைஞ்ச பிரகாரத்துல தனி சன்னதி வச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டுமல்ல, இங்க மூலவர் எப்படின்னா 4 அடி உயரத்துல மிக அழகாக சென்னிமலைநாதர், சென்னிமலைநாதர் அழகாக காட்சி அளிக்கிறார். ரெண்டாவதுங்க, எல்லா கோயிலுக்கும் தீர்த்தம் இருக்கு. ஆமா இல்லையா, இங்கேயும் ஒரு தீர்த்தம், அதாவது மாமாங்க தீர்த்தம். மாமாங்க தீர்த்தம். அடுத்து சுப்பிரமணிய தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தம், குமார தீர்த்தம், குமார தீர்த்தம். இப்படி இருக்கு. இந்த தீர்த்தங்கள்ல நீராடி மக்கள் இந்த இறைவனை போய் வணங்கினா
அவங்களுடைய ஜென்ம பாவங்கள் எல்லாமே போயிருதான். அவங்களுடைய பிறவி பயன், அதாவது பிறவி பயன் பூர்த்தி அடைய பாவங்கள் எல்லாம் தொலைஞ்சு பிறவி பயன் ஒரு மிகப்பெரிய ஒரு மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே மாதிரி வள்ளி தெய்வானைக்கு இங்க கூட ஒரு சிறிய ஆலயம், கொஞ்சம் ஒரு 4 அடி தூரத்தில் போனோம்னா தனியா அவங்களுக்குன்னு ஒரு தனியா பின்பகுதியில் இருக்கலாம். அப்புறம் நம்ம இதுவரைக்கும் தலை உரிச்சம் பார்த்தோம், எல்லா கோயிலும் ஒவ்வொரு மரங்கள். ஆமா, இங்க தலை உரிச்ச கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எப்படிங்க? புளிய மரங்க இங்க. ஓ, சென்னிமலைக்கு வந்து புளிய மரம் தலைவரிச்சமா இருக்கு. இந்த அது என்ன இப்படி புளிய மரமா இருக்கேன்னு பார்த்தா அந்த அர்ச்சகர் சொல்றாரு, இங்க வந்து எந்த ஒரு விஷயங்களும் செயல்களும் நமக்கு ஒரு புளிப்பான ஒரு செய்தியை சொல்லக்கூடிய மாதிரி ஒரு புளிப்பான அந்த இலைய நம்ம மென்னு தின்னு பாருங்க, வாய்க்கும் பல்லுக்கும் நாக்குக்கும் எல்லாத்துக்கும் புளிப்பா இருந்தாலும் உடலுக்கு ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியம். ஆக புளிச்சு அறுசுவையில உண்டல்லவா, நம்ம புளிப்பு அறுசுவையில உண்டல. இங்க வந்து புளிய மரத்தை வச்சிருக்கிறோம். இந்த புளிய மரத்துல சில பேரு குழந்தை இல்லாததுக்காக மற்ற காரியங்கள் திருமண தடவை இப்படி எல்லாம் ஏற்பட்டாங்கன்னா அதுக்காக வந்து வேண்டிட்டு இந்த மரத்துல வேண்டிட்டாங்கன்னா அது நிறைவேறுதுங்க அப்படின்னாரு. சரி, அடுத்து இந்த ஆலயத்துக்கு அதிகமா யாருங்க வர்றாங்க அப்படின்னு பார்த்தா கீழே வாழ்றாங்க அந்த அடிவாரத்துல மலையில கைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள். ஆமா, எல்லாமே கைத்தறி தொழில் அதிகமா இருக்கு, நெசவாளர்கள் அதிகம், அதிகமான பகுதி. இந்தியாவிலேயே புகழ்பெற்ற கைத்தறி ஜவுளி நெசவு தொழில் இருக்கு. இந்த சென்னிமலை தான், இந்த திருப்பூர் குமரன் கூட அங்கதான் பிறந்து வளர்ந்ததா சொல்லுவாங்களே, அங்கிருந்துதான் அவரு சென்னிமலை. ஆமா, அங்கிருந்துதான் திருப்பூர் வந்ததா சொல்லுவாங்க. ஆமா, ஆக அவ்வளவு புகழ்பெற்ற இந்த சென்னிமலை மேல இருக்கு இந்த முருகனை, இந்த சென்னிமலை ஆண்டவரை ஒவ்வொரு அதாவது விழா காலங்களிலும் மக்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் போய் பார்க்கிறாங்க. அது மட்டுமல்ல, இங்க அன்னதானம் நடக்கிறது, அரசே அன்னதானம் போட்டு இருக்குது. ஆமா, அதுபோல் தனியார்கள் அங்கங்க அவங்க தன்னார்வ தொண்டுகள், தன்னார்வலர்கள் அவங்களும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள், குமரிகள், இப்படி பல பேர் சேர்ந்து இந்த மலை மேல ஏறும் காட்சியை பார்க்கும் போது உடல் புல்லரிக்குதுங்க. உண்மையிலேயே நீங்கள் மனதார இந்த சென்னி ஆண்டவனை வணங்கணும்னா ஒரு முறை நிச்சயம் சென்னிமலைக்கு வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றிங்க. நன்றி.